ஹலோ கைஸ், இந்த வீடியோல நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா, இல்ல இல்ல இதுவா நம்ம இன்ட்ரோ, இன்ட்ரோ பேச்ச போட்டுருவோமா? என் நெஞ்சில் குடியிருக்கும் மனதர்மை அன்பான பிள்ளைங்க எல்லாருக்கும் ஒரு வணக்கம். கைஸ், இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, என்ன பார்க்க போறோம்ட்டு அப்புறம் சொல்றேன். ஒரிஜினல் இன்ட்ரோவை பார்த்துட்டு வாங்க. 100 கோடி பேர்ல ஒரு ஆள், 6 கோடி பேர்ல என்னப்பா, நம்ம மச்சான் வேற அப்பையில இருந்து இன்வைட் பண்ணிட்டே இருக்கான். லூசு பையன் ஏன் இன்வைட் பண்றானே தெரியல. என்னதான் போய் கேப்போமா? ஏ மச்சான், எப்படி இருக்க? டிட் யூ மிஸ்ஸிங் மீ? வா மச்சி, வா மச்சி, உன்னதான் மச்சி எதிர்பார்த்தேன். எப்படி மச்சி இருக்க, நல்லா இருக்கியா? நான் இருக்க மச்சி. இந்த புஜ்ஜியும் அந்த நாலு கண்ணனும் ஏன் சிரிச்சிட்டே இருக்காங்க? டேய், நாங்க ஏன் சிரிக்கிறோம்னு உனக்கு தெரியலையாடா? பாட்டு நீ பாட்டுடா, அதை பார்த்துதான்டா நாங்க சிரிக்கிறோம். என்ன மச்சான், உன்னை பத்தி அவனுக்கு எனக்கு இன்னும் தெரியல போலயே. சரி மச்சான், அதை விட கோவத்துல போட்டுக்கிட்டு போறேன். யார் அவங்க? மச்சான், இவன் என் ஃப்ரெண்டுடா, என் காலேஜ் மேட்டு, நாலு கண்ணா அங்காண்ட இருக்கு பாரு புஜ்ஜி, அது இவனோட ஆளு. சரி மச்சான், சரி மச்சான், உன் ஃப்ரெண்டு எனக்கும் ஃப்ரெண்டு, நான் பேசவா? டேய், என்னடா இப்படி கேக்குற, பேசுடா. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நாலு கண்ணன் ப்ரோ, உங்க ஆள் எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா? அதெல்லாம் எனக்கும் என் ஆளுக்கும் எந்த குறையும் இல்லடா, என் ஆளு நல்லா இருக்காடா. எதா இந்த பொண்ணா உன் ஆளு? நல்லாவே இல்ல, நல்லா இருக்குன்ற? எனக்கு கோவம் கோபமா வருதுரா, என் ஆளை கலாய்க்காதரா, அப்புறம் கோவத்துல நான் உன்னை போட்டு போறேன். என்ன பாட்டு வேற சொல்லிட்டான் பைபிள்ல, நம்ம பாட்டு மாதிரி கொஞ்ச நேரம் நடிச்சு காட்டுவோமா அவங்கிட்ட? இதுதாங்க இந்த வீடியோட கண்டென்ட். இப்போ என்னன்னா, இவனுங்களை கூட்டு போய் அங்காண்ட இறக்குறேன்னு சொல்லிட்டு தண்ணில இறக்குறதா நம்மளோட பிளான். மச்சான், சென்ட்ரோஸால தான் நிறைய லூட் கிடைக்கும், அதனால தான் நான் அங்க கூட்டி போறவங்க எல்லாரையும். எல்லாரும் கூடவே பத்திரமா வாங்க, சரியா? சரி மச்சான், சரி மச்சான், உன் விருப்பம் போல எங்க வேணா போடா, உன் பின்னாடியே நாங்க வரோம் மச்சான். டேய், நீ என்னடா அந்த பாட்டை தூக்கி வச்சிட்டு கொஞ்சிட்டு இருக்க மச்சான் மச்சான்ட்டு? அவனே பாட்டுடா, நம்மளா ப்ரோ பிளேயர்ஸ்டா. என் ஆளு முன்னாடி வேற என்ன அசிங்கப்படுத்துறான்டா, அதுதான்டா எனக்கு கஷ்டமா இருக்குது. அசிங்கப்படுத்த வேணாம்னு சொல்லாண்டா. தங்கம் புஜ்ஜி, உன் ஆளு பாருமா, உன்னை விட்டு நான் அந்த பக்கமா ஓடுறான். இதுக்குதாம்மா எவனையும் நம்ப கூடாதுன்றது பாரு. இப்ப மாமன் தான் உன் கூட வந்துட்டு இருக்கான், உன் பின்னாடி அவனா வரான். அவன் போயிட்டு லூட் அடிக்கிறதுக்கு ஓடுறான் பாரு ஆர்வமா. புஜ்ஜி, அவனை நம்பாத, சரியா? அவன் சரியில்லை, அந்த பைபிள்ல கெட்ட பையன். என்ன ஆனாலும் உன்னை விட்டுட்டு போகாதவன் தாம்மா உனக்கு வேணும். அந்த வரிசையில நான் நம்பர் ஒன்ல இருப்பேன் நான் நம்புறேன். ஐயோ, நம்ம பாட்டு பிராங்க் பண்ணிட்டு இருக்கோன்றதே மறந்துட்டேனே. டேய், நான் டபுள் ஆக்டார தூக்கின வரண்டா, இனி அவன் எங்க இருந்தாலும் சரிடா, டபுள் ஆக்டார வச்சு தலைமையில அழுத்தோண்டா. ஏ புஜ்ஜி, நீ அங்க போ, அந்த வீட்டுக்குள்ள நிறைய லூட் இருக்கு, நீ எல்லாத்தையும் அடிச்சுக்கோ சரியா? உன் பின்னாடியே நான் பேக்கப் கொடுக்கறேன், உன்னை தாண்டி எங்கேயும் போக மாட்டேன் சரியா? ஏய், நீ ரொம்ப நல்லவனா இருக்கடா, எனக்காக என் பின்னாடியே பேக்கப்லாம் கொடுக்கற, ரொம்ப நல்லவனா இருக்கடா. ஆனா அவன் பாரு, லூட் அடிக்கிறேன் என்ன விட்டுட்டு ஓடிட்டான். அங்க பாருங்களாங்க புஜ்ஜி எவ்வளவு கியூட்டா இருக்குன்ட்டு. அது என்னவோ தெரியல, இந்த அழகா இருக்க பொண்ணுங்க எல்லாம் போயிட்டு பொறுக்கிங்க கையிலே மாட்டுது. யாரு என்ன பண்றது, எல்லாம் விதி போல. புஜ்ஜி நீவா தங்க, உனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பேக்கப் நான் தரேன், நீ கவலையப்படாத. டேய், எவனாவது காலில் கக்கா போகாம இருந்தா இங்க வந்து கக்கா போய்க்கோங்கடா. நாம இதுக்கப்புறம் எங்க போனாலும் அங்க சம்பவமா நடக்கும். அப்போ எவனுக்காச்சும் எனக்கு கக்கா வருதுன்னு சொல்லிட்டு ஓடுனீங்க, அவ்வளவுதான் பாத்துக்க. இங்கே போயிட்டு கக்கா போய்க்குங்க எவனா இருந்தாலும். டேய் நாளுக்கண்ணா, இது மெக்கானிக் சுரேந்திரோட வீடு, இங்க வந்தனா நிறைய பூட்டு சாவிலாம் இருக்கும், வேணும்னா எடுத்துக்க, ஏதாவது பேக்ல போட்டுக்க. வந்து எங்கேயாச்சும் லூட் அடிக்கணும், பூட்டை உடைக்கணும் அப்படின்ற சுச்சுவேஷன் வந்தா உன்னை கூப்பிடுறோம், இங்க வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கோ சரியா? இளைய என்ன பார்த்தா என்ன கோமாளி மாதிரி இருக்கா? நான் என்ன கோமாளியா சொல்லுலே, நான் என்ன கோமாளியா? டேய் நாளுக்கண்ணா, நீ சொன்னாலும் சொல்லாட்டி நீ கோமாளி தான்டா. இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க, ஆயில் பாரல் பக்கத்துல போடா, அப்படி எவனாச்சும் சுட்டுட போறான் அப்புறம் காலி ஆயிடுவனே, ஹீல் பண்ண மாட்டேன் பாத்துக்க நானு. இங்க பாறான் பா, புஜ்ஜி நமக்கு மெடிக்கிட் மார்க் பண்ணிருக்கே. புஜ்ஜி தான் வந்துட்டேன், மாமா வந்து எடுத்துக்கிறேன் சரியா, கவலைப்படாத, நான் தான் போய் எடுத்துப்பாத. புஜ்ஜி நான் இப்பவும் சொல்றேன், அவனை நம்பாத, அவன் திருட்டு பைபிள்ல, அவனை எப்பவுமே நம்பாத, நம்பர் ஒன் திருட்டு பைபிள்ல அவன் இப்பவே சொல்லிவிட்டான். சரி, நாம போயிட்டு அந்த மெடிக்கிட்ட எடுப்போம், நம்ம கிட்டதான் கொஞ்சம் மெடிக்கிட் கம்மியாவே இருக்கு, மெடிக்கிட்ட எடுத்துட்டு வேற ஏதாச்சும். அடே புஜ்ஜி, என்ன எப்படி பண்ணிவிட்ட? அடி பாவி, உன்னை நம்பினதுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டல, நீயும் நாலு கண்ணனும் சேர்ந்துட்டு. ஏ புஜ்ஜி, கரெக்ட்டா பண்ண, அவனை இப்படிதான் அடிச்சு ஒவ்வொரு தடையும் நாக் பண்ணேன், நாம எல்லாரும் சேர்ந்து எமோட் போடலாம். மச்சான் கோச்சிக்காதரா, அவன் ஒரு கோளாறுடா, அவனும் அவன் ஆளும் சேர்ந்துட்டு உன்னை நாக் பண்ணதுக்கு கோச்சிக்காதரா மச்சான். சரி மச்சான், 1000 இருந்தாலும் உன் ஃப்ரெண்ட்ஸ் தானடா, நான் ஏன்டா கோச்சிக்க போறேன், அவனும் உன் ஃப்ரெண்டு தான், புஜ்ஜியும் உன் ஃப்ரெண்டு தான், நான் கோச்சிக்க மாட்டேன்டா, கவலைப்படாத, வா அடுத்த பிளேஸ்க்கு போகலாம். ஹே ஹாப்பி ராம், நான் உன்னை நாக் பண்ணடா, அப்போ நீ என்ன திட்டாம பரவாயில்ல, புஜ்ஜி நம்ம பொண்ணு தான் சொல்லறல, உன்னை எனக்கு பிடிச்சிருக்குடா. ஏ புஜ்ஜி, சிம்பத்துல ஐ லவ் யூ கிலோ சொல்லிவிடாத, ஐயா மொரட்டு சிங்கிள் சின்ன வயசுல இருந்தே. இருந்தாலும் பரவாயில்லரா,
பாக்குறதுக்கு முன்னாடி நான் உன்னை பாத்திருந்தேன்னு வச்சுக்கோ, சூப்பரா இருந்திருக்கும். அவன் சரியான லூசு பையனா இருக்கான். ஏ புஜி, அவன் பக்கத்துல என்ன நின்னுட்டு இருக்க? அவனை விட்டு நவந்து வர போறியா இல்லையா? இப்ப எனக்கு வெறி வெறியா வருது பாத்துக்க. அந்த என் மோனுக்கு வெறி வெறியா வரட்டும், உன்னை விட்டுட்டு போனான்ல, இதுக்குன்னே உன்னை விட்டு போக மாட்டேன் பாத்துக்க. உன் பக்கத்திலே தான் இருப்பேன். சாவுடா என் மோனே, வைத்தறிச்சல்லே சாவுடா. குத்திக்க, கீழே குத்திக்க, நல்லா குத்திக்க. எதுக்கு நிக்கிற? குத்திக்க, கீழே குத்தி குத்தி கை உடையணும். அந்த அளவுக்கு கீழே குத்தணும், சரியா? ஏ புஜி, நான் ப்ரோ பிளேயர்ன்ட்டு உனக்கு தெரியாதா? இப்போ நாளைக்கு கில் எடுத்து உன் முன்னாடி ஹீரோயிசம் காட்டுறேன் பாரு. டேய் டேய், நிறுத்துடா டேய். கில் அடிக்கிறவன் மட்டும்தான் ஹீரோனா? இங்க பீட்டுக்கோ வின்சன்ஸோ மட்டும்தான்டா ஹீரோவா இருப்பாங்க. ஹே ராம், நீ சூப்பரா ஹெட்செட் அடிச்ச தெரியுமா? செம்மையா இருந்துச்சு. நான் பார்த்தேன் பாரு, அப்படியே ஹெல்மெட் கழண்டு கீழே விழுந்துச்சு. உன்கிட்ட எல்லா திறமையும் இருக்குடா, நீ அதை வச்சுட்டு நல்லபடியா மேல வா, சரியா? புஜி புஜி, இன்னும் கொஞ்சம் என் பக்கத்துல வந்து நில்ல. அவன் இன்னும் ரெண்டு வயித்தறிச்சல்ல கருகி சாவட்டும் ஆரம்பிச்சுட்டான்டா. லூசு பையன் கீழே குத்துறதுக்கு ஆரம்பிச்சுட்டான்டா. இதுக்கப்புறம் கை உடையிற வரைக்கும் கீழே குத்திட்டே தான் இருப்பான். நீ குத்திட்டே கேக்குற பைத்தியக்கார பையல, நாங்க போறோம் பைக்ல. புஜி, வேற எங்கேயாச்சும் பைக் இருந்தா நாம போவோமா ரைடு? நமக்கு ஆப்போசிட்ல ஒரு பைப்புள்ள இருக்கான், இருங்க. பொண்ணா பையனான்ட்டு பாக்கலாம். பொண்ணுன்னு நினைக்கிறேன். பக்கத்துல வேற புஜி இருக்கு. புஜி, நீ கில்ல எடுத்துக்கோ, சரியா? புஜி, ஏன் அடிக்காம விட்டா? அவனை அடிச்சு கில்ல எடுத்துக்கோன்னு நான் சொன்னேன். நீ கில்ல அடிச்சுக்கோரா? நீ கில்ல அடிச்சாலும் நான் கில்ல அடிச்சாலும் ஒண்ணுதான். நாம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, கண்ணுக்குள்ள மண்ணு. புஜி, இதே அந்த நாலு கண்ணை மட்டும் பக்கத்துல இருந்திருந்தா என்ன தெரியுமா பண்ணிருப்பான்? ஓசிகில் தூக்கின்னு ஓடி இருப்பான். சரி, பைக் இருக்கணும்ட்டு இங்க வேண்டிக்கோ. இங்க மட்டும் பைக் இருந்துச்சுன்னா நம்ம ஜாலியா ரைட் போலாம். இங்க இருக்குங்க பைக், இங்க இருக்கு. ஹாய் தங்கம், பைக் எடுத்துட்டேன், வந்து சீக்கிரம் ஏறு பாப்போம். ஏறிடுச்சுடா புஜி. இதுக்கப்புறம் இந்த ராம கையில பிடிக்க முடியாதுரா. ஏமா, எங்க இருக்காம வாலி ஏன் கூட உட்காந்துருக்கடா? டேய், பாத்துட்டு வயித்தறிச்சல்ல சாவுடா. புஜி, நீ பண்றது எதுவுமே சரியில்லை பாத்துக்க. எதுக்கு அவங்க கூட இப்ப பைக்ல போய் உட்காந்த? எனக்கு பிடிச்சி இருந்துச்சு, நான் உட்காந்துக்கிட்டேன். சரி, நாம இங்க இருந்தா இவன் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பான். நம்ம வாங்க, அப்படி எங்கேயாச்சும் போயிட்டு லூட் அடிக்கலாம். மச்சான் ராமே, உன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சதுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை கரெக்டா பண்ணிட்டே. புஜி, பேசிக்காவே என்ன கேமிங் போயில்னா லூட் கிங்ன்னு தான் சொல்றாங்க இப்பலாம். அதனால கொஞ்சோண்டு உனக்கு லூட் அடிக்கிறது அப்படின்னு சொல்லி தரேன். நாம ஃபாஸ்டா போயிட்டு இருக்கும்போது லூட் பாக்ஸ் எங்கேயாச்சும் இருந்துச்சுன்னா கன்ஃபார்ம் வண்டியை நிறுத்தி லூட் பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு செக் பண்ணணும். இந்த லூட் பாக்ஸ்ல எதுவுமே இல்ல போல. வேற எவனோ அடிச்சுட்டு இருக்கான் எல்லா லூட்டையும். நம்ம வேற லூட் பாக்ஸுக்கு போகலாம். நல்லா ரைடர் மாதிரி ஓட்டணும் வண்டிய. அப்படியே இப்படியும் திருப்பி திருப்பி ஓட்டினாதான் எனிமையால நம்மள அடிக்கவும் முடியாது. ஏய் சூப்பரா இருக்கே, வண்டியில போக இப்படியும் அப்படியும் திருப்பி திருப்பி ஓட்டுறீங்க, நல்லா இருக்கு. தங்கம், இதெல்லாம் ட்ரையல் தான் தங்கம். ஐயோ, அதுக்குள்ள கொண்டு போயிட்டு குத்துட்டுனே சந்தில போலான்னு நினைச்சு. ஏய் புஜி, ரைட் சைடு ஒரு லூட் பாக்ஸ் கிடைக்க, போயிட்டு செக் பண்றியா என்ன இருக்குன்ட்டு? போயிட்டு எடுத்துக்கோ, ஏதாச்சும் நல்லதா கிடந்தாலும் கிடைக்கலாம் கன் ஏதாச்சும். எனக்கு லூட் அடிக்கலாம் உலகம் பிடிக்கல, வாங்க நம்ம பைக்லயே போலாம். அப்புறம் என்ன தங்கம், உட்கார வண்டியில, நான் பைக் ஓட்டுறேன். எனிமி இங்க தாங்க எங்கேயோ இருக்கான், ஆனா எங்க இருக்கான்னு தெரியல. ஏதோ பைக் தான் ஓட்டின்னு இருக்கான்னு நினைக்கிறேன். சவுண்ட் லைட்டா கேக்குது. இங்கதான் இருக்கான் எனிமி, நமக்கு பின்னாடி பைக்ல உட்கார்ந்து இருக்கான் கம்முனு. டேய், என்னடா பண்ணிட்டு இருக்கே? இங்க ஒருத்த வந்து நிக்கிறான் பாருடா, பைக்ல உட்கார்ந்து இருக்க. இன்னும் அலைவு வேற அஞ்சு தாங்க இருக்கு, அதுல நாங்க நாலு பேரு. நல்லா வருடா நீ, அப்படியே கம்முனே உட்கார்ந்து இருந்து ஆஃப்லைன் பிராங்க் பண்ணி போய் அடிச்சுட்டு போயிடலான்ட்டு பாக்குறியா? இரா, சுத்தி வரடா, சுத்தி வந்து உன்னை அடிக்காம விட மாட்டேன்டா. ஐயோ, என்ன போய் எனக்கு அமைச்சிருச்சு அதுக்குள்ள? டேய், ஏன்டா அதுக்குள்ள செத்த? உன்னை எவன்டா சாவ சொன்னது? ஹே ராம், நீ ரொம்ப நல்லவனா இருக்க, நம்ம அடுத்த தடவை எப்பயாச்சும் மீட் பண்ணலாம், பாய். அடுத்த வாழ உஷார் பண்ண ராமன்ட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லாதீங்க, நான் சும்மா ஃபன்காக தான் பண்ணேன். சோ இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். டாடா, பாய் பாய்.